இந்த அமாவாசை இயக்குனர் தயாரிப்பாளர் ராகேஷ் சாவந்த். ஓ, ராகேஷ் சாவந்த் ஆப்கோ குச் மிட்டா ஜுந்தா பேனே? அச்சா அச்சா அச்சா, இட்ஸ் கிரேட், ஐ அம் பிக் ஃபேன் ஆஃப் தட். ராகேஷ் சாவந்த் அவர்களே, பிஆர்ஓ செல்வ ரகு அவர்களே, இசையமைப்பாளர் மற்றும் தயாரிப்பாளர் பாய் சுபாஷ், பத்திரிகையாளர் சங்க தலைவர் மற்றும் கதாநாயகன் ஜெய் ஆகாஷ், பௌர்ணமிக்கும் ஆகாஷுக்கும் அரிய வித்தியாசம் இல்லை, அதுவும் வெளிச்சம், ஆகாஷ்னா வெளிச்சம். ஐஎன்ஆர் வீதி இயக்குனர், சென்னை டு பேங்காக் இயக்குனர் மற்றும் சமூக சேவை அம்மா அவர்கள், பேர் யாரும் எழுதி கொடுக்கலைங்க, அதுக்காக மன்னிக்கவும். முத்துக்குமார் ப்ரொடியூசர் ஹீரோ மற்றும் கதாநாயகன், அனைவருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். அம்மாவின் நல்ல ஆசியுடன் போட்டிருக்கு, மகராசி பௌர்ணமியாக இருந்தாங்க, பலர் வாழ்க்கையில் பௌர்ணமியாக லட்சக்கணக்கான பேருக்கு உதவுனாங்க. இந்த அமாவாசையில் பௌர்ணமியில் என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. இதே தெய்வம் இதே தெய்வம் இதயத்தில் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு வேலை ஒரு நாள் நாயை வளர்த்திருந்தா கூட கொண்டவங்களை கடிச்சு குதிரை காலண்ட போட்டிருக்கோம். அதுதான் உலகம். இந்த அமாவாசை எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப அசத்தலான ஒரு பேர். எப்படி இத்தனை நாளா யாரும் வைக்கலன்னு எனக்கு தெரியல. நல்ல ஒரு பெயர் அமாவாசை. நம்ம கருப்பா இருக்கவங்களும் அமாவாசை, ஆனா இங்க பௌர்ணமி நிறைய இருக்கு. இந்த கதாநாயகி பாரு, பல பல பௌர்ணமி. வெள்ளையா இருக்கவங்கலாம் பௌர்ணமி, இவங்க ஒரு பௌர்ணமி. முத்துக்குமா இருக்கும் மொட்டையும் கூட வெள்ளையா தான் இருக்குது, கவலைப்படாது. இன்னும் கொஞ்ச நாள் எனக்கும் ஆயிடும், அது நிரந்தரம் கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்க நேரம் நல்ல நேரம்னு நினைக்கிறேன். ஏன்னா சகோதரர் இவங்க சுபாஷ் சொல்லிட்டு இருந்த நேரத்துல இப்ப உங்க நியூஸ் வந்திருக்கும், எடப்பாடியா காட்பாடியா ஒரே கொலப்பாடியா இருக்கு. ஆட்சி அமைக்கிறதுக்கோ எதுக்கோ கூப்பிட்டாங்களாம், அதனால ஏதோ பிரச்சனை தீர்ந்துச்சுப்பா, தமிழ்நாடு இனிமேல் விளக்கட்டுப்பா. அதனால இந்த படம் நல்ல ஒரு நேரம், என்னடா மட்ட மதியானத்துல கூப்பிடுறாங்கன்னு பார்த்தேன். ஆனா ஒரு சிறந்த நேரமா இருக்குது, ஏன்னா ஒரு பிரச்சனையை தீர்ந்ததா செய்தி வந்துகிட்டு இருக்கான், தாரகி அளவுக்கு வந்திருக்கும். அதனால கூவத்தூர் பிரச்சனை முடிஞ்சிடும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும். அடுத்து இந்த டைரக்டர் யாரு இங்க இருக்காங்களா, இந்த படத்தோட டைரக்டர்? ஓ, யோசெல்ஃப், கங்கிராட்ஸ் கங்கிராட்ஸ். அதுக்கும் ஹீரோ ஜெயசா லக்தயா. படானே படிக்கல, சாரி. ஓ, ப்ரொடியூசர் டைரக்டர், அந்த மாதிரி இது இங்கே அதிகமாக வரணும். அது பாம்பேல அது ஒரு கலாச்சாரம், இப்போ ரெண்டும் சேர்த்து பண்ணுவாங்க, பிஆர் சோப்ராலேருந்து ராஜ்கபூர்லேருந்து. அது ஒரு நல்ல இது. ராகேஷ் சாவந்த் எல்லாம் இங்கே வரணும். இப்படி வந்தால் தான் பல பல நமக்கு பார்க்கறது கிடைக்கும், நல்ல ஒரு நேஷனல் இன்டகிரேஷன். ஹீரோ ஹீரோயினி வேறு, ஹீரோயினியில் மட்டும் வரவழைக்க கூடாது. இது ஒரு நல்ல சுச்சுவேஷன், நல்ல ஒரு நல்ல ஆரம்பம் இது. நிறைய படங்கள் நீங்கள் வந்து எடுக்கணும், நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறோம். ஜெய ஆகாஷ் மட்டும் இல்லை, எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம். இயக்குனரும் மியூசிக் டைரக்டரும் இயக்குனரும் கேமராமேன், இந்த படத்துக்கு கேமராமேன் வந்திருக்காங்களா? அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அவங்க ஒன்றா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. எப்படின்னா அந்த தமிழ்நாட்டு மெட்ராஸ் கடற்கரையும் கொட்டப்பட்ட கெட்ட ஆயிலும் மாதிரி, அது ஆக்சிடென்ட்லாம் கிடையாது, அது கொட்டப்பட்டது, அது ரொம்ப பேருக்கு தெரியாது. அப்புறம் அந்த கூவத்தூரும் எம்எல்ஏக்களும் மாதிரி அப்படி ஒரு இணைந்து இருந்தால் தான் ஒரு நல்ல படத்தை கொடுக்க முடியும். அந்த வகையில் இது அமாவாசை, இந்த பாட்டெல்லாம் போட்டு காமிச்சுங்க மொபைல்கான், ரொம்ப நல்ல அழகாக இருக்குது. வரப்போகிறது வந்து வெயில் காலம், ஏற்கனவே தமிழ்நாடு வறட்சியாக கிடக்கு. ஸோ இது நல்ல ஆரோக்கியமாக, நல்ல கலராக, ஃபிகர்லாம் நல்ல அசத்தில் எடுத்திருக்காங்க, அதான் ரொம்ப முக்கியம். பல படங்கள் இந்த மாதிரிலாம் வரணும், ரொம்ப காஞ்சி போச்சு இண்டஸ்ட்ரி. அமாவாசான்னு பேர் வச்சாலும் ஆனால் பௌர்ணமியாக காமிக்கிறாங்க பாரு, எவ்வளோ பெரிய விஷயம். மக்கள்கிட்ட காசு இருக்கணும்,
பாக்கெட்ல காசு இருக்கணும், பைசா ஒன்றும் செய்யாதுமே. மக்கள்கிட்ட பாக்கெட் நிறைய காசு இருந்து கொண்டாட்டிக்கு பசங்களுக்கு பாக்கெட் பண்ணி கொடுத்து எல்லாம் வசதியாக இருந்தால் தான் படத்துக்கு ஃபேமிலியோடு வருவான். ஆ, கேஷ் இல்லாமல் இருந்தால் எப்படி வருவான்? அந்த ஒரு பிரச்சனை தான் இப்போ. அதனால தான் இந்த படங்கள் ஓட மாட்டேங்குது. பல ப்ரொடியூசர் நூற்றுக்கணக்கான சின்ன ப்ரொடியூசர்லாம் இழுத்து முடித்து போயிட்டாங்க. பெரிய ப்ரொடியூசரும் பயந்து பயந்து எடுக்கிறாங்க. இப்போ முந்தாயிரத்தின ஷூட்டிங் போன எல்லாம் தொடர்ந்து பேட்டாவே செக்கில் தாரிங்கிறாங்க. ஆர்எல் நாளை டிரைவரு டச்சப்பு இந்த மேக்கப்பு இவங்களுக்கெல்லாம் பேட்டா இருக்கு பாருங்க, அதுக்கு செக்கு தாரிங்கிறாங்க. அவன் அதை செக்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்? ஆர்எல் நாள் சேர்த்து செக்காக தாரிங்கிறாங்க. ரொம்ப கொடுமையாக இருக்கு. காம்பன்சேஷன் கேட்கணும் நம்மெல்லாம். மெயினாக போச்ச மாதிரி காம்பன்சேஷன் நஷ்டங்களை கேட்கணும். இப்போ உதாரணத்துக்கு சரியாக இருக்கு, ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். பாபா படம் ஓடலை, ரஜினிகாந்த் உடனே கூப்பிட்டு, ஆஹா அவர் ஆன்மீகத்தில் நல்ல ஒரு படம் எடுத்தார், நல்ல மன அவர் திருப்திக்காக ஓடலைன்னு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கூப்பிட்டு கோடிக்கணக்காக திருப்பி கொடுத்தார். அந்த மாதிரி இந்த மோதி என்ன பண்ணணும், சினிமா ஓடலை இவ்வளோ பேர் லாஸாக இருக்கு, கேட்க மாட்டேங்கிறாங்க. எந்த நாயும் கேட்க மாட்டேங்குது. என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் அப்போ இருந்து சொல்லிட்டு வரேன், கேட்டால் தானே கிடைக்கும், அழுகிறப்புள்ள தானே ஜெயிக்கும் இல்லையா? எவ்வளோ லாஸ் ஆகிடுச்சுங்க உண்மை. அதாவது ஏழை பால விவசாயி சேர்த்து தான், அதாவது இந்த படங்கள்லாம் ஓடணுங்கிறதுக்காக சொல்கிறேன். யாதங்க அன்னையிலேருந்து சொல்லிட்டு வரேன், படங்கள்லாம் ஓடாத காரணம் இந்த கேஷ்லெஸ் இந்தியா. அந்த பொண்டாட்டி இல்லாமல் குடும்பம் நடத்துகிறப்பாரு. கேஷ்லெஸ் இந்தியான்னா பேஸ்லெஸ் இந்தியா, பேஸ்லெஸ் இந்தியா அப்படி இல்லை. நம்ம தான் பேரெல்லாம் வைப்போம்ல, தனலட்சுமி, பாக்யலட்சுமி, மகாலட்சுமி, ஏன் வைக்கிறோம்? வீட்டில் வந்து தனம் இருக்கணும், வீட்டில் வந்து தனம் இருக்கணும். இது சீதாவோட அப்பா ஜனக மகாராஜாவே வண்டி வண்டியாக வண்டி வண்டியாக சீதாவுக்கு பொண்ணும் பொருளும் தனம்லாம் கொடுத்து தான் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி வீட்டில் பணம் இருக்கணுங்கிறதே டோட்டலாக ஒன்றும் வைக்காத, தொடச்சிக்கிட்டு எல்லாம் கார்டில் ஸ்வைப் பண்ணு ஸ்வைப் பண்ணுனா எல்லாம் நக்கிட்டு போயிடும், யாரும் பணம் எடுக்க வரமாட்டாங்க. முதலாளிகள் இருந்தால் தான் தொழிலாளி வாழ்வான். இப்போ பாருங்கள் சுபாஷ், நீங்களே சொல்லுங்கள், இங்கே எத்தனை பேர் டெக்னீஷியன் வந்திருக்காங்க? எல்லாம் பாதி பேருக்கு மேலே வேலை இல்லை, அதான் ஷிஃப்ட் அதிகமாக இருக்குது. சீனா எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க, எக்கச்சக்கமாக காசு இல்லை. அங்கங்கே போட்டின வீட்டில் திருட வீட்டில் போலீஸ் வீட்டிலே திருடுறான். முன்னாடி எடுத்து பார்ப்பா, அந்த கனிமணி அம்மா வீட்லேயே போய் கத்தி காமிச்சிட்டான். அடப்பாதிகளா, என்னடா இது கொடுமை, துப்பாக்கியா? ஓ, நீங்கள் தான் நினச்சிங்களோ? இல்லைப்பா, நீங்கள் பயங்கரமான என்ன பேனா, அந்த பேனாவும் துப்பாக்கி எல்லாம் ஒன்று தானே, கத்தி மன மாதிரி பயங்கரமான ஆட்கள் நினைச்சேன். ஓட நினைச்சேன் கேஷ்லெஸ் கேஷ்லெஸ், ஸோ தியேட்டர் கோயிங் எம்டி, உஸ்கிலே கொஞ்சம் கரெக்டாக செய்யுங்க. நோபடி கிவிங்கிற வாய் ஓ, அவருக்கு என்ன, முன்னாடி துருத்திக்கிட்டு பின்னாடி தூக்கிக்கிட்டு ஏதாவது வெளிநாட்டுக்கு போயிடாரு, இப்போ தான் போகாமல் இருக்காரு. அதாவது அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் பொண்டாட்டியை மறைச்சி வச்சு பதவிக்கு வந்தவர் தான், யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி நீங்கள் எந்த மறைக்காதீங்க, எல்லாம் அக்கௌண்ட்டை ஓப்பனாக வைங்கன்னா எப்படி? இது வந்து நியாயமே கிடையாது. அதனால பாதிக்கப்பட்டதுனால இந்த இண்டஸ்ட்ரி சார்பாக நான் சொல்கிறேன், அந்த பிரச்சனை வேகமாக முடிவுக்கு வரணும். 1000 நோட்டை இன்னும் பார்க்கலையே, 1000 நோட்டு வந்தால் தான் நமக்கு திருப்தி ஆகும். சில்லு முறிக்க முடியல, 2000 ரூபாய் வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சில்லு முறிக்க முடியல. அதனால தான் தியேட்டர்லாம் காலியாக ஓடுது. அந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரணும். எல்லாரும் சேர்ந்து அதுக்காக குரல் கொடுங்க, வேக வேகமாக 1000 ரூபாய் இறக்க சொல்லுங்கள், அந்த அதிகமாக பணத்தை எடுக்க வைங்க. நீங்கள்லாம் ஏதாவது குரல் கொடுத்தா தானே, பத்திரிக்கையாளர் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்களும் கேளுங்க, நீங்களும் போகாத இடத்துக்கெல்லாம் கேமரா கொண்டு போங்க இல்லையா, உங்களுக்கும் அந்த பங்கு இருக்குது. பத்திரிகையாளரும் சேர்ந்து போராடணும்னு, நீ எல்லா இதுலையும் எப்படி மக்கள் இதில் இந்த மாணவர்கள் புரட்சியிலே தமிழ்நாட்டில் உங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல், அவ்வளோ பெரிய இந்த மீடியா ஒத்துழைப்பு இல்லாமல் மிகப்பெரிய உலக புரட்சி பண்ணியிருக்க முடியாது. அது மாதிரி ஹேட்ஸ் ஆஃப் டு மீடியா. வி வெல்கம் த ப்ரொடியூசர் ராக்கி சாவன் ஒன்ஸ் அகேன். ஆமாம், அதாவது நல்ல நேரமாக இருக்கு. இவங்க ஃபங்க்ஷன் நடத்துகிற நேரம் பாருங்க, தமிழ்நாட்டில் பிரச்சனையை தீர்ந்துருச்சு. அது அப்போவே தீர்ந்துருக்கோம், அப்பவே தீர்ந்துருக்கோம். இந்த அம்மா அப்போ பயங்கர மேக்கப் போட்டு போய் இந்த கவர்னரை பார்த்த உடனே அப்படின்ட்டு அந்த கவர்னர் அதை போட்டா, அந்த மீடியா உங்களுக்கு தான் அந்த நன்றியெல்லாம் சேரும். அந்த போட்டோ பார்த்த உடனே அப்பா அப்படியே புருஷனை கூட அப்படி பார்த்துருக்காரு, அந்த அம்மா அப்படி பார்த்துட்டு நிற்குது கவர்னரை.
அவரு பார்த்து அவர் மிரண்டு போய் பன்னீர்செல்வத்தால் நேரா பாக்குறாரு. பன்னீர்செல்வம் நேரா பாக்குறாங்க. இந்த அம்மா அப்படியே பாக்குது, மேக்கப் ஃபுல்லா அரைச்சுக்கு. முதலமைச்சருக்கு கேட்டு வந்துச்சா இந்த அம்மா என்ன வேற என்ன கேட்டு வந்துச்சுன்னு அப்படின்னு திருமணம் தான் அவர் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அப்ப காய்ச்சல்ல படுத்தவர் தான். ரெண்டு நாள் கழிச்சு டாக்டர் சுப்பிரமணிய சாமி வந்துதான் காய்ச்சல் எடுத்து விட்டார். டாக்டர் அந்த டாக்டர் என்ன அவரெல்லாம் பொறுக்கிங்களுக்கெல்லாம் இது டாக்டர் பார்க்க மாட்டார், வைத்தியம் பார்க்க மாட்டார், பொறுக்கி. ஓகே, அந்த வகையில் ரொம்ப அருமையான டைட்டில் வச்சிருக்காரு ஜெய் ஆகாஷ். அந்த டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், ஆகாஷுக்கு வாழ்த்துக்கள். அது என்ன டைட்டில்லையா, நானும் பொறுக்கிதானா? ஆமா நான் பொறுக்கிதான். வெரி குட், வெரி குட். நிறைய விஷயங்களை பொறுக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஹீரோயின் எல்லாம் பொறுக்க வேண்டியிருக்கு. படத்துல போடுறதுக்குப்பா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. இப்ப மெரினாவெல்லாம் டெய்லி போய் நான் கலந்துகிட்டேன், குப்பையா இருந்துச்சு. அந்த குப்பையில எல்லாம் பொறுக்க வேண்டியிருக்கு தமிழனுக்கு. இந்த மாதிரி தமிழர்கள் முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது மாதிரி அன்னைக்கே அதை கூப்பிட்டுருப்பாரு. அவங்க பண்ண கூத்தெல்லாம் பண்ணிட்டு அவங்க எல்லாம் பண்ணி ஏதோ பரல கடைஞ்சி மேல கடைஞ்சி கேஸ் அது தூசி தட்டி உட்காந்து தம்பி போய் அங்க போய் முன்னாடி நின்று நாடாளுமன்றத்துல கூட போராட்டம் பண்ணலாம். இந்த கூட ஆளுமன்றம் இதான் தாண்டவையிலேயே தான் மண்ணை போட்டுக்கங்க. ஏற்கனவே கேட்டு ஓடிட்டு நமக்கு எதுக்குப்பா இதெல்லாம். யாரோ வாங்க, எடப்பாடிவா காட்பாடிவா கொலைப்பாடிவா தமிழ்நாடு டெட் பாடி ஆக்குற வரைக்கும் நீங்க விட மாட்டீங்க. அதனால எங்களுக்கு எல்லாம் அதை பத்தி தெரியாதுப்பா. நாங்க படையெடுப்போம், பாக்குறதுக்கு மக்கள் வேணும், அவ்வளவுதான். மக்கள் கையில காசு வேணும். காசு இல்ல, இந்த டிமானிட்டேஷன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த 20-50,000 ரூபாய் எப்ப இருந்துப்பா, 20-ஆம் தேதியில இருந்தா? அதெல்லாம் ஃப்ரீ பண்ணுங்க. 1,000 ரூபாய் நோட்டை வேக மாட்டீங்க. யாராவது கேக்குறாங்களா? இந்த டிமானிட்டேஷன் மறக்கடிக்கிறதுக்காக இப்ப பாருங்க, இந்த எடப்பாடி கொண்டாடுவாங்க, 2 நாள் அடிபடி, அது 2 மாசம் இழக்கும். அப்புறம் இது தமிழ்நாட்டுல எப்பவுமே அந்த அண்ட்ரஸ்ட்லயே வச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால பாதிக்கப்பட்டு நம்ம இண்டஸ்ட்ரி. அதனால எல்லாரும் சினிமாக்காரங்க எல்லாரும் சேர்ந்து இது முதல்ல 1,000 ரூபாய் கொண்டு வர சொல்லுங்க, வளர்க்க சொல்லுங்க. அந்த இதெல்லாம் 5 லட்சம் ரூபாங்கெல்லாம் பத்தாது. கேஷ் வந்து 3 லட்சத்துக்கு மேல வைக்க கூடாது. இதெல்லாம் இப்ப ப்ரொடியூசர் எல்லாம் கவனிச்சு சரியில்லாம பேசல. அதனால நான் பேச வேண்டியதா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஷூட்டிங்க்கு குறைஞ்சபட்சம் 2 லட்சம் ரூபாயில இருந்து பெரிய ஷூட்டிங் 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் கேஷ் இருந்தா தான் ஷூட்டிங் போகும். பேட்டா, அதாவது டிரைவர், மற்ற பாத்திரம் கழுவுறவங்க, மேக்கப் மேனு, டான்ஸ் ஃபைட்டர், அதாவது லோக்கல் அந்த டெய்லி பேட்டா கொடுக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட், இப்படி எத்தனையோ பேருக்கு பேட்டா கையில காசு கொடுத்தாங்க. நீ எல்லாத்துக்கும் அட்டையை வச்சுக்க. பாத்ரூம்ல எல்லாம் கொண்டு சிசிடிவி வைக்கிறேன். வைக்கிற இடத்துல நான் வைக்கிறேன் நாய். போயஸ் கார்டன்ல சிசிடிவி எங்கடானா? எந்த நாய் பதில் சொல்ல மாட்டீங்க, இன்னமும் பதில் சொல்ல மாட்டீங்க. சொல்லித்தான் ஆகணும். நாலு விரைவில் வரும். நன்றி. இங்கே சந்தோஷமாக இருந்தோம். இது ஜெய ஆகாஷ் படம் நல்ல வெற்றி அடையும். அமாவாசை சூப்பர் டைட்டில் போட்டு தாக்குங்க. நீங்கள் நிறைய படங்கள் எடுக்கணும். இந்த இவருக்கும் நிறைய கொடுங்க படம். அவர் நல்ல பிஆரும். அனைத்து மக்களுக்கும் எனக்கு பேச வாய்த்தலை வந்து இருக்க நிறைய பேர் பேர் சொல்ல முடியல. என்னால் பேர் எழுதி கொடுக்காதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று கூறி உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.